வணக்கம் நண்பர்களே, நான் வேலூர் கோட்டை நாணய சேகரிப்பாளர் சங்க உறுப்பினர் ராமமூர்த்தி. வெண்ணிலா டிவி சேனலில் தங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து 2004-5-6 இந்த மூணு வருஷத்தில் இஷ்யூவான 1 ரூபி காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து கிராஸ் மார்க் போட்ட காயின்ட்டும் சொல்லுவாங்க. இதில் என்ன டிஃப்ரெண்ட்டு, என்ன இதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் சர்ச் பண்ணி எனக்கு கிடைச்சதுலேருந்து நான் எல்லாமே சொல்லிட்டுருக்கேன். உங்களுக்கு இதை விட்டுட்டு வேறு ஏதாவது கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கும்போது 2004 வந்து பாம்பே மின்ட்ல இஷ்யூ ஆகிருக்கு. இது வந்து ரேர் கூட. இதனோட புக் வேல்யூ பார்க்கும்போது யூஎன்சி கண்டிஷனில் வந்து 300 ரூபா இதனோட வேல்யூ. வந்து இதில் வந்து டை வெரைட்டிஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த கிராஸ் மார்க் இருக்குல்ல, இது வந்து சிலதில் வந்து ரொட்டேஷன் எரராக இருக்குது, சிலதில் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும், சிலதில் வந்து இன்ட்டு மாதிரி தெரியும். அதாவது டை வந்து ரொட்டேட் ஆகிருக்கு, இது டை ரொட்டேஷன் எரர்ன்ட்டும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து 2005ல் அதே பாம்பே மின்ட்ல இஷ்யூ ஆனது வந்து சேம் ரொட்டேஷன் எரர் இருக்குது. அதுக்கடுத்து கொல்கத்தா மின்ட்ல இஷ்யூவான காயின் பார்க்கும்போது, அதாவது 2005ல் கொல்கத்தா மின்ட்ல வந்து இஷ்யூவான காயின் பார்க்கும்போது இதில் சத்தியமே ஜெயத்தே டை வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது சத்தியமே ஜெயத்தே இருக்குல்ல, அது மின்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த கல்கத்தா மின்ட்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் வந்து அழிஞ்சிட்டு இருக்கும். இது கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பக்கம் இருக்கும் சத்தியமே அப்படின்ற வரைக்கும் இருக்குது. ஜெயத்தே அப்படின்றது வந்து ஒரு டையில் வந்து மிஸ் ஆகிருக்கு, அதாவது அழிஞ்சிட்டு இருக்கு. அதாவது அதை மின்ட் பண்ணும்போது அந்த ஜெயத்தே அப்படின்றது இல்லை சுத்தமாகவே. சரியா, இது ஒரு வெரைட்டிஸ் இருக்குது இந்த 1 ரூபியில் பார்க்கும்போது. இதுக்கு அடுத்து பாயிண்ட் பார்க்கும்போது ஹைதராபாத் மின்ட்டு. ஹைதராபாத் மின்ட்டில் வந்து மின்ட் மார்க் இயர், அதாவது இந்த சத்தியமே ஜெயத்தேன்றது இருக்குது. இந்த வெரைட்டிஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கல்கத்தா மின்ட்டில் இருக்கிறது. இதில் மின்ட் மார்க் வந்து ஒன்று போல்டாகவும், அதாவது ஒன்று திக்காகவும் இருக்கும், ஒன்று லைட்டாக இருக்கும். அதோட இந்த 5 இருக்கு பாருங்க, அந்த 5 கூட சேஞ்ச் ஆ, அதாவது இதுக்கு ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் போட்டிருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த 5க்கும் இந்த 5க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே போல் மின்ட் மார்க் கூட இதில் வந்து போல்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதாவது அந்த திக்னஸ் வந்து இதில் கம்மியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கும்போது இதுலேயும் இந்த ரொட்டேஷன் எரர், அதாவது இன்ட்டு ப்ளஸ் அப்படின்னு சொன்னல அந்த டிஃப்ரெண்ட்டும் இதுலேயும் இருக்குது ஹைதராபாத் மின்ட்டில். மற்றபடி பார்க்கும்போது நொய்டா மின்ட்டில் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் எனக்கு கிடைக்கல. அப்புறம் 2006ல் கூட எந்த டிஃப்ரெண்ட்டும் எனக்கு கிடைக்கல. ஐ திங்க் இதில் வந்து 2004, 2005, 2006 இந்த மூணு வருஷத்துலேயும் மின்ட் ஆன இந்த கிராஸ் மார்க் போட்டது இந்த டை ரொட்டேஷன் எரர், அதாவது ப்ளஸ் இன்ட்டு இருக்குல்ல, அது வந்து எல்லாத்துலேயுமே கிடைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொல்கத்தா மின்ட்டில் வந்து எனக்கு கிடைக்கல, ஆனால் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கலாம். ஓகேவா? சரி, இது இல்லாமல் மியூல் அண்டு ஓஎம்எஸ் வந்து இந்த சீரியஸில் 2004-5-6 வந்து 1 ரூபியில் வந்து எனக்கு கிடைக்கல. அதுவே 2 ரூபீஸில் வந்து இருக்குது. அது வந்து 2 ரூபீஸ் சீரியஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.